ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு channel. நம்ம சேனலில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா வடுப்பட்டி பூண்டு மார்க்கெட் மற்றும் நாசிக்கானியின் விலை நிலவரமும் ஒட்டஞ்சத்திரம் காய்கறி மார்க்கெட் விலை நிலவரத்தின் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க நம்ம சேனலை பார்த்துட்டு புதுசாக பூண்டு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய மொபைல் நம்பர் செவன் ஃபைவ் ஃபோர் டபுள் ஜீரோ செவன் ஜீரோ எயிட் டூ நைன் இந்த நம்பர் கால் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அதோட டெஸ்க்ரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது அதில் நீங்கள் ஆட் ஆகிட்டிங்கன்னா தினமும் வடுப்பட்டி பூண்டு மார்க்கெட் விலை நிலவரமும் நாசிகானின் விலை நிலவரமும் மற்றும் ஒட்டஞ்சித்திரம் காய்கறி மார்க்கெட் விலை நிலவரமும் டெய்லி அப்டேட் பண்ணிடுவோம் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வரும் விலை நிலவரங்களுக்கு பூண்டு தேவைப்பட்டால் டெஸ்க்ரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு நீங்கள் எனி டைம் கால் பண்ணலாம் நம்ம வடுப்பட்டி பூண்டு மார்க்கெட்டில் எந்தெந்த வகையான பூண்டு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா தரப்புண்டு ஹிமாச்சல் பூண்டு ஊட்டி சீட்ஸ் பூண்டு காஷ்மீர் பூண்டு கோண்டல் பூண்டு மற்றும் கொடைக்கானல் மலைப்பூண்டு இவை அனைத்தும் ஹோல்சேல் விலையில் கிடைக்கும் மினிமம் ஆர்டர் பார்த்தீங்கன்னா தரப்புண்டு வகைகள் ஒரு பேக்னால் நாற்பது கிலோவில் இருந்து ஐம்பது கிலோ வரைக்கும் ஹிமாச்சல் மற்றும் சீட்ஸ் ரக பூண்டுகள் நாற்பது கிலோவில் இருந்து ஐம்பது கிலோ வரைக்கும் வரும் பாக்ஸ் பூண்டுகள் அனைத்தும் முப்பது கிலோ வரைக்கும் வரும் பூண்டு மொத்தமாக உங்களுக்கு தேவைப்பட்டால் கமிஷன் அடிப்படையில் உங்களுக்கு டெலிவரி செய்யப்படும் நம்ம எந்தெந்த ஏரியாவில் பூண்டு சப்ளை பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் மற்றும் ஆந்திரா கேரளா கர்நாடகா மற்றும் பாண்டிச்சேரி இந்த ஏரியாவுக்கும் பார்சல் சர்வீஸ் மூலமாகவும் மற்றும் ரெகுலர் சர்வீஸ் மூலமாகவும் அனுப்பி வைக்கிறோம் இப்போ வாங்க இன்றைய வடுப்பட்டி பூண்டு மார்க்கெட் விலை நிலவரத்தையும் நாசிகானின் விலை நிலவரத்தையும் மற்றும் ஒட்டஞ்சித்திர மார்க்கெட் விலை நிலவரத்தையும் பார்க்கலாம் வாங்க இன்று மூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை வடுவப்பட்டி பூண்டு மார்க்கெட் விலை மற்றும் நாசிக்கானின் விலை நிலவரத்தையும் ஒட்டஞ்சித்திரம் காய்கறி மார்க்கெட் விலை நிலவரத்தையும் வாங்க பார்க்கலாம் இன்று வடுவேப்பட்டி பூண்டு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பூண்டு விலை சற்று அதிகரித்து தான் காணப்படுகிறது இதில் முதலாவதாக பார்க்க போகும் பூண்டு கொடைக்கானல் மலைப்பூண்டு நூற்றி ஐம்பது ரூபாய்லேருந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய் வரைக்கும் போயிட்டிருக்கு அடுத்ததாக வாங்க நாட்டுப்பூண்டு பார்க்கலாம் நாட்டுப்பூண்டில் ஏ சைஸ் இருபத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து முப்பது ரூபாய் வரைக்கும் போயிட்டிருக்கு டபுள் ஏ சைஸ் முப்பத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து நாற்பது ரூபாய் வரைக்கும் போயிட்டிருக்கு ட்ரிபிள் ஏ சைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபாய் வரைக்கும் ஃபோர் ஏ சைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலேருந்து அறுபது ரூபாய் வரைக்கும் போய்ட்டிருக்கு நாட்டு பொண்ணிலே பாம் சைஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து எழுபது ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்கு ஃபுட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து நாற்பது ரூபாய் வரைக்கும் போய்ட்டிருக்கு களி பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து நாற்பது ரூபாய் வரைக்கும் போயிட்டு க்ளீன் உதிரி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து அறுபத்தி அஞ்சு ரூபாய் வரைக்கும் போய்ட்டு இன்னைக்கு மார்க்கெட் விலை நிலவரங்கள் இப்படி தான் போயிட்டு இருக்குது சீட்ஸில் ஏ சைஸ் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாயிலேருந்து முப்பத்தி எட்டு ரூபாய் வரைக்கும் போட்டுருக்கு டபுள் ஏ சைஸ் பார்த்திங்கன்னா நாற்பது ரூபாயிலேருந்து நாற்பத்தி அஞ்சு ரூபாய் வரைக்கும் போயிட்டிருக்கு ட்ரிபிள் ஏ சைஸ் பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாயிலேருந்து ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் வரைக்கும் போட்டுருக்கு ஃபோர் ஏ சைஸ் பார்த்திங்கனா அறுபது ரூபாயிலேருந்து அறுபத்தி அஞ்சு ரூபாய் வரைக்கும் போயிட்டிருக்கு சீட்ஸில் பாம் சைஸ் பார்த்திங்கன்னா எழுபது ரூபாயிலேருந்து எண்பது ரூபாய் வரைக்கும் போய்ட்டுருக்கு ஃபுட்டு பார்த்திங்கன்னா நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபாய் வரைக்கும் போய்ட்டு களி பார்த்திங்கனா நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபாய் வரைக்கும் போய்ட்டுருக்கு க்ளீன் உதிரி ஐம்பத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து எண்பது ரூபாய் வரைக்கும் போயிட்டிருக்கு இன்றைக்கி மார்க்கெட் விலை நிலவரங்கள் இப்படி தான் போயிட்டு இருக்கு அடுத்ததாக வாங்க ஹிமாச்சல் பொண்டு பார்க்கலாம் ஹிமாச்சல் அன்ட்க்ரேடில் ஏ சைஸ் பார்த்திங்கன்னா நூறு ரூபா வரைக்கும் இருக்கு டபுள் ஏ சைஸ் பார்த்திங்கன்னா நூற்றி பதினஞ்சு ரூபாய் வரைக்கும் இருக்கு ட்ரிபிள் ஏ சைஸ் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய் வரைக்கும் போயிட்டிருக்கு ஃபோர் ஏ சைஸ் பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபாய் வரைக்கும் போய்ட்டுருக்கு ஃபுட்டு பார்த்திங்கன்னா நூற்றி பன்னெண்டு ரூபாய் வரைக்கும் போய்ட்டு இருக்கு களி பார்த்திங்கன்னா நூற்றி இருபது ரூபாய் வரைக்கும் போய்ட்டு இருக்கு க்ளீன் உதிரி பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் இருக்குது ஹிமாச்சல் கிரேடரில் ஏ சைஸ் பார்த்திங்கன்னா நூற்றி பத்து ரூபாயிலேருந்து நூற்றி பதினஞ்சு ரூபா வரைக்கும் போயிருக்கு டபுள் ஏ சைஸ் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து நூற்றி முப்பது ரூபா வரைக்கும் போயிட்டிருக்கு ட்ரிபிள் ஏ சைஸ் பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து நூற்றி நாற்பது ரூபாய் வரைக்கும் போயிட்டிருக்கு ஃபோர் ஏ சைஸ் பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பது ரூபாயிலேருந்து நூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் போய்ட்டு இன்றைக்கி வடுப்பட்டி பூண்டு மார்க்கெட் விளைநில வரங்களில் இப்படி தான் போய்ட்டுருக்கு அடுத்ததாக வாங்க நாசிக்கானின் அணையின் விலை நிலவரங்களை பார்க்கலாம் இருபத்தஞ்சி எம்எம் பார்த்திங்கன்னா எட்டு ரூபா ஐம்பது பைசா வரைக்கும் போயிட்டிருக்கு முப்பத்தஞ்சு எம்எம் பார்த்திங்கன்னா பத்து ரூபா ஐம்பது பைசா வரைக்கும் போயிட்டிருக்கு நாற்பத்தி அஞ்சு எம்எம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபா ஐம்பது பைசா வரைக்கும் போயிட்டுருக்கு ஐம்பத்தி அஞ்சு எம்எம் பார்த்திங்கன்னா பதிமூணு ரூபா இருபது பைசா வரைக்கும் போயிட்டிருக்கு இன்றைக்கி நாசிக்கானின் விலை நிலவரங்கள் இப்படி தான் போயிட்டுருக்கு இது வரைக்கும் நம்ம வடுப்பட்டி பூண்டு மார்க்கெட் மற்றும் நாசிக் விலை நிலவரங்கள் மற்றும் ஒட்டஞ்சித்திரம் காய்கறி மார்க்கெட் விளைநிலவரங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு வடுப்பட்டி பூண்டு மார்க்கெட்லேயோ இல்லை பூண்டு பிஸ்னஸ்லேயோ ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல டாப்பிக்கில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்